Om Shanti. My dear divine family of the globe, I'm very happy that Om Shanti. The group have organized என்னுடைய a wonderful நெருக்கமான தெய்வீக குடும்பம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதை குறித்து நான் மிக சந்தோஷமடைகின்றேன். சர்வதேச பராமரிப்பு குழு ஒரு சிறந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நம்முடைய கருப்பொருள் தூய்மை என்பதாகும். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் நமக்குள் செல்வோம். சுயத்தை சோதனை செய்வோம். எந்த அளவிற்கு தூய்மையின் சதவிகிதத்தை நாம் கொண்டிருக்கின்றோம்? தூய்மை என்பது தெய்வீகத்தன்மை, தூய்மை என்பது ராஜரீகம், தூய்மை என்பது நம்முடைய ஆளுமை. தூய்மை என்பது நம்முடைய எதிர்கால ஆஸ்திக்கான அஸ்திவாரமாக இருக்கின்றது. நாம் மிக அதிர்ஷ்டசாலிகள். நம்முடைய பாப் தாதா நமக்கு ஒரு மிக அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய இனிமையான பாப் தாதா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றார். குழந்தைகளை குறித்து குழந்தைகள் எப்பொழுதும் நேர்மையான இதயத்தை கொண்டிருக்கிறார்கள். தூய்மையான சுத்தமான இதயத்தை, தெளிவான இதயத்தை கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் எல்லையற்ற ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக, சக்திகளை பெறுவதற்காக மேன்மையான அனுபவங்களை பெறுவதற்காக பாப்தாதாவிடம் செல்வோம்.
இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பயணிப்போம். இந்த ஸ்தூல உலகத்திலிருந்து மேல் நோக்கி பயணம் செய்வோம். ஒரு நொடியில் நாம் பயணம் செய்வோம். சூரிய மண்டலத்தை சந்திர மண்டலத்தை கடந்து நாம் ஒரு நொடியில் செல்வோம். இந்த வானத்தையும் கடந்து நாம் பறந்து செல்கின்றோம். நம்முடைய ஆத்ம உணர்வு ஸ்திதியில் நாம் பறந்து செல்கின்றோம். நாம் பாப்தாதாவிடம் சென்றடைந்து விட்டோம். இப்பொழுது நாம் அனைவரும் தேவதைகளாக இருக்கின்றோம். நாம் சூட்சும வதனத்தை சென்றடைந்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் பாப்தாதாவை பார்க்கின்றோம். நம் அனைவரையும் பார்த்து பாப்தாதா சந்தோஷம் அடைகின்றார். இப்பொழுது நாம் பாபாவோடு ஒரு சம்பாஷணையை மேற்கொள்வோம். நாம் ஒரு இதயபூர்வமான சம்பாஷணையையும் அந்த அதிர்வலைகளை உருவாக்குகின்றோம். ஓ என்னுடைய இனிமையான பாப்தாதா, சூட்சும உலகத்திற்கு வருவதற்கு எங்கள் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. எங்களுடைய குறிக்கோள் 100% தூய்மையாகிறது எங்களுடைய லட்சியமாகும். இனிமையான பாப்தாதா, நீங்கள் சாந்தி கடலாக இருக்கின்றீர்கள். எங்களை நாங்கள் நிரப்பிக்கொள்ள உண்மையான சத்தியமான சக்தி வாய்ந்த இந்த அதிர்வலைகளால் நிரப்பிக்கொள்ள நினைக்கின்றோம். பாபா, எனக்கு தெரியும், நம் அனைவருக்கும் தெரியும், நம்முடைய இனிமையான பாப்தாதா எப்போதும் சந்தோஷமாக இருக்கின்றார். அவருடைய இதயம் சுத்தமாக இருக்கின்றது. அவருடைய இதயம் சுத்தமாக இருக்கின்றது. நாம் ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருக்கும் பொழுது, ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை கொண்டிருக்கும் பொழுது, தூய உணர்வுகளை கொண்டிருக்கும் பொழுது, சுயத்திற்காகவும் உலகத்திற்காகவும் இவற்றை நாம் கொண்டிருக்கின்றோம். சக்தி வாய்ந்த எண்ணங்கள் இதயத்தில் உணர்வுகளை மாற்றிவிடுகின்றது. சுத்தமான இதயம், சுத்தமான மனம், சுத்தமான புத்தி என்பது நம்முடைய தொடர்புகளில் நன்றாக செயல்படுகின்றது. ஆழமான அனுபவங்கள் தாமரை மலரை போன்ற அந்த வாழ்க்கையை நமக்கு உருவாக்கி கொடுக்கின்றது. பற்றற்று விடுபட்டு சங்கமயத்திலிருந்து விடுபட்டு, உடல் உணர்விலிருந்து விடுபட்டு, அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுபட்டு, இந்த ஸ்தூல உடலிலிருந்து விடுபட்டு, ஆத்மா நான் ஒரு குழந்தையாக, தூய்மை கடலாக இருக்கும் எல்லையற்ற தந்தை அவரோடு நான் இணைப்பில் இருக்கின்றேன். நான் உங்களை மனதார நேசிக்கின்றேன். என்னுடைய 24 மணி நேரம் இரவு பகலாக நான், நீங்கள் என்னுடைய சகவாசி என்னும் அந்த உணர்வில் நான் இருக்கின்றேன். எனக்கு வேறு எதுவும் செய்வதற்கு இல்லை. நான் உங்கள் சகவாசத்தில் மட்டுமே இருக்கின்றேன்.
அந்த அனுபவத்தோடு நான் ஸ்தூல உடலில் இருந்த அனைத்தையும் செய்கின்றேன். எனக்கு ஸ்தூல உலகம், சூட்சும உலகம், ஆத்ம உலகம் அனைத்தும் ஒன்றையாகும். ஏனென்றால் ஏனென்றால் கடவுள் என்னுடைய சகவாசி, என்னுடைய இனிமையான பாபா. எனக்கு தெரியும் நீங்கள் குழந்தைகளை எவ்வளவு நேசிக்கின்றீர்கள். யாருடைய இதயம் சுத்தமாக இருக்கின்றதோ அவரை நீங்கள் அதிகமாக நேசிக்கின்றீர்கள். ஆத்மா நான் உங்கள் குழந்தை. என்னுடைய இதயத்தை முழுமையாக சுத்தமாக இருக்க, தூய்மையினால் சுத்தமாக இருக்க நான் வைத்திருக்கின்றேன். நான் ஒரு தாமரை மலர். என்னுடைய கண்கள் தாமரை மலர் போல இருக்கின்றது. என்னுடைய முகம் தாமரையை போல் இருக்கின்றது. என்னுடைய முக அம்சங்கள் தாமரை போல் இருக்கின்றது. என்னுடைய இதயம் தாமரையாக இருக்கின்றது. எனது முழு உடலும் ஒரு தாமரை மலராக இருக்கின்றது, தூய்மையாக இருக்கின்றது. தூய்மையான உணர்வுகள் மட்டுமே இருக்கின்றன. என்னுடைய இனிமையான பாப்தாதா, இன்றைக்கு நான் என்னை நிரப்பிக் கொள்கின்றேன். நான் சுத்தமான இதயத்தை கொண்டிருக்கின்றேன். நான் உங்களோடு பாபா, நான் நேர்மையாக இருக்கின்றேன். இந்த ஸ்திதியில் அனைத்து நேரத்திலும் நான் இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் என்று நான் விரும்புகின்றேன். இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. அனைத்து மனிதர்களையும், உலகில் உள்ள அனைவரையும் நான் நேசிக்கின்றேன். தேங்க்யூ பாப் தாதா, உங்களுக்கு நன்றிகள். இந்த உலகை மாற்றும் பணிக்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள். நான் எவ்வளவு பாக்கியசாலி. இதில் உங்களுக்கு நான் முழு ஆதரவையும் அளிக்கின்றேன். என்னுடைய இனிமையான பாபா, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றிகள். ஓம் சாந்தி. I will be the powerful hero and supporter for you and for the world. Thank you, my sweet Baba. Thank you. Thank you.